எந்த விதமான சுபத்துவமும் இன்றி சனி ஏழாம் இடத்தில், பொதுவாக சனி ஏழியில் இருந்தால் திக்பலம், அது ஆட்சியிலே உச்சத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், அது வலுவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். என்னுடைய சந்தேகம், கும்ப லக்னத்திற்கு சனி ஏழில் இருந்தால், ரிஷப லக்னத்திற்கு சனி ஏழில் இருந்தால் அவர் பகை வெட்டில் தான் இருக்கிறார்கள், ஆனால் திக்பலமாக இருக்கிறார்கள். திக்பலங்கிற வலு அது ஹீரோனுடைய வலுவா வில்லனுடைய வலுவா? திக்பலத்தோட வலு, திக்பலத்தோட வலு அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த மாதிரியான இது மாதிரியான இந்த கேள்விக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. சூடா இருக்கு இங்கு, இதுங்க இந்த கேள்வி அவருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு மிக உயர்நிலை ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் பலவிதமான அர்த்தங்களை உள்ளடக்கிய மிக நுட்பமான கேள்வி. செவ்வாயின் சனியின் ஸ்திர வீடுகளில் இருக்கக்கூடிய திக்பலம் பெற்ற சனி, நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, சனி வந்து ஆட்சி உச்சத்தை அடையக்கூடாது என்கின்ற நிலையில் இந்த பெரியவர் அவர் கேட்டிருக்கிறாரு. திக்பலத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே சுபத்துவ அமைப்புகளில் சில சொல்கிறீங்களே எனக்கு புரிகிறது, அப்போது எந்த விதமான சுபத்துவத்தையும் அடையாத, எந்த விதமான சுபத்துவத்தையும் அடையாத, அதாவது கும்ப லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எந்த விதமான சுபத்துவ தன்மையை இல்லாத போது எப்படிப்பட்ட பலன்களை தருவார்? கண்டிப்பா அந்த பாவகத்தை கெடுப்பார். மைக் மகரத்துக்கு ஐயா, ஐயா விருச்சிக லக்னத்துக்கு பத்தில் சூரியன் திக்பலம் ஐயா, திக் அப்போ அதில் வந்து சூரியன் சனியை மட்டும் பார்த்துக்கோ மா, அதை தான் இப்போ பேச போகிறேன். திக்பலத்துக்கு ஒரு சில டவுட்டுங்க, விருச்சிகளை வந்து சூரியன் வந்து சிம்மத்தில் திக்பலம் வராங்க, அது சூரியன் சந்திரன் அம்மாசார் கூட குரு சேர்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஐயா. உட்காருங்க, திக்பலம் ஒரு ஜம்ப் ஆகாதீங்க, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆமாம், கையில் காசு இருக்கு. ஒவ்வொன்றா ஜம்ப் ஆக வேண்டாம். ஆ, நீங்கள் கேட்குறது சூரியன் திக்பலமாக இருந்தால் அதே நிலைமையா அதானே? சரி, இந்த அமைப்பில் திக்பலத்தோட தன்மை, அவர் கேட்ட கேள்வி கரெக்டு. இவ்வளவு பேர் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்வமாக இருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விதமான கேள்வி. நேற்று கேட்ட கேள்வியுடைய அந்த இது எங்கே இருக்குன்னு எடுத்துகிட்டு வாங்க. நேற்று கேட்டாங்கல்ல, எழுதி கொடுத்தாங்கல்ல கேள்வி, அது எங்கே ரூமில் தான் வச்சுருப்போம், எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க நேற்று கேட்ட கேள்வி. சரி, இப்போ திக்பலம், இந்த திக்பலத்தோடைய தன்மை, சனி சூட்சுமவில் ஏழாம் இடத்துல இருக்கிறது திக்பலம்னு சொல்கிறேன், சனி ஆட்சி உச்சத்தை அடையாமல் ஏழில் இருப்பது உண்மையில் நல்லது. இங்கே காலம் காலமாக போதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா,
இந்த அமைப்பின்படி சிம்ம லக்னத்திற்கு ஏழில் ஆட்சியோ கடக லக்னத்திற்கு ஏழில் ஆட்சியாகவோ இருக்கின்ற அதாவது பொதுவா ஆட்சி உச்சம் அடைந்த கிரகங்கள் நன்மையை தருவார்கள் என்று ஜோதிடம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் உண்மை. ஆர்வத்தில் பதில் கிடைக்காதான்ற ஆர்வத்தில் எல்லாம் கேட்குறீங்க. முதல்ல ஒருவருக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டு தானே நான் உங்களை யாரையுமே ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரே வார்த்தையில் சடால்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. இல்லை சனி வச்சாருந்தா நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது, நல்லா இருக்கு, போய்கிட்டே இருக்கலாமே. எல்லாரையும் பதில் தருது, பதில் சொல்லிட்டோன்னே. ஏன் முனப்பெல்லாம் ஒருத்தருக்கு பதில் சொன்னாலும் அதில் ஆயிரம் பேருக்கும் ஒரு கருத்து உள்ள இருக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும்னு தானே. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, ஒருத்தருக்கே பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்களே. இதுக்குள்ளேயே நான் நிறைய சப்ஜெக்டை கொண்டு வருவேனே. கண்டிப்பா ஒரு கேள்வியை ஆன்லைன்ல யூடியூப்ல பிரீமியம் வீடியோ கமெண்ட்ல எதுலையுமே இவ்வளவு பேர் நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் ஏமாத்த மாட்டேன். ஆனா ஒரு கேள்வியை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா அதுல ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பேருக்கு பதில் இருக்கும். எல்லாருக்குமே ஆர்வம், இந்த ஆர்வத்தை நானும் புரிஞ்சுக்கிறேன். நானும் கீழே இருந்தா இப்படித்தான் கேள்வி கேட்பேன், எனக்கும் ஆர்வம். என் குருக்கிட்ட நான் கேள்வி கேட்பேன்ல, என் குருவின் பார்வை ஏமாதப்பட்டாதா, எனக்கு பதில் சொல்ல மாட்டாரா, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியும். அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் நானும் வந்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு சொல்கிறேன். காலம் காலமாக போதிக்கப்பட்டிருக்கின்ற சில தவறான விஷயங்களின் அடிப்படையில் மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்சி உச்சம் அடைந்த கிரகங்கள் நன்மைகளை செய்யும். இல்லை, ஆட்சி உச்சத்தை அடைந்த பாப கிரகங்கள் அல்லது கிரகங்கள் தன்மைகளை செய்யும், அதனுடைய காரகம் என்னவோ அதை செய்யும். சனி எதை கொடுப்பாரோ அதைத்தான் கொடுப்பார். உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா கட்டளைகள்ல நான் எழுதியத மாதிரி உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா கட்டுரைகள்ல நான் எழுதினத மாதிரி மிகப்பெரிய அளவில் என்னென்னா, காலையில் காலங்காத்தால் தாய் குழந்தைகளுக்கு தெரியும், காலங்காத்தால் ஒரு ஏழு மணிக்கு வீட்டில் வந்து வாசலில் நின்றுக்கிட்டு அம்மா தாயே எனக்கு பிச்சை போடுமான்னு சொன்னால் என்ன போடுவீங்க? நேற்று நைட்டு தண்ணி ஊற்றி மீதம் வச்சுருக்கிற தண்ணி ஊற்றுற பழக்கம்லாம் இப்போ இல்லை, எல்லாம் குக்கரில் தானே சமைக்கிறோம். நேற்று நைட்டு மீந்திருக்கிறத தாராள மனப்பான்மையோடு எட்டு வந்து போடுவீங்க காலையில் ஏழு மணிக்கு. அந்த நேரத்தில் வந்து நான் பிரியாணி கேட்டால் உங்களால் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே தர முடிந்தது உலக வழக்கம். நம்மகிட்ட இல்லாததை கொடுக்க மாட்டோம். சனியிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே சனி கொடுப்பார். சுருக்கமாக சொன்னால், இன்பத்தை கொடுப்பதற்கென்று ஒரு கிரகம், துன்பத்தை கொடுப்பதற்கென்று ஒரு கிரகம். வாழ்வியல் நடைமுறையே அதுதானே. ஐயா இப்படியே சொல்லிட்டேனா, நான் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறேன், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறேன், அப்போ எனக்கு சனி நன்மைகளை தரமாட்டாரா? ஆதிபத்திய நன்மைகளை காரக துன்பங்களோடு சேர்த்து தருவார். ஆதிபத்திய நன்மைகளை காரக துன்பங்களோடு சேர்த்து தருவார். சரி, என்னுடைய சிறுவயது நண்பர், பப்ளிக்காவே ஆயிடுச்சு யாருன்னே தெரிஞ்சு போச்சவங்க எல்லாருக்கும், சிறுவயது முதலே என்னுடைய நண்பர், இன்றைக்கு சனி திசையில் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் கோடீஸ்வரராக இருக்கிறார். நம்பர் ஒன் கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர். என்ன தொழிலில் சம்பாதிக்கிறார்? சனியின் தொழில்களில், சொல்ல கூச்சப்படும் தொழிலில் தான் சம்பாதிக்கிறார். அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலே ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் சனி நீச்சம் அடைந்திருக்கிறார். நான்கு ஐந்துக்குடையவர் நீச்சம் அடைந்திருக்கிறார். நான்கிற்குடைய கல்வி அவருக்கு ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. ஐந்திற்குடைய ஆண் வரிசை அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதே சனி முழுக்க முழுக்க ஏழாம் இடத்தில் திக்பலமாகி, அவர் துலாம் லக்னமாகி ஏழாம் இடத்தில் திக்பலத்தை பெற்று என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் வலுப்பெற்ற வர்க்கோதமம் பெற்று ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய பங்கமில்லாத குருவின் பார்வையில் அமைஞ்சதுனால சனி திசையில் சனியின் காரக தொழில்களில் கோடி கோடியாக கொட்டி குவிகிறது அவருக்கு. பெரும்பாலும் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும்னா மர்லின் மன்றோ ஜாதகம், விக்டோரியா மகாராணி ஜாதகம் ஜோசியமே வராது. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற குப்பன் சுப்பன் ஜாதகத்தை பாருங்கள், நம்ம ஜாதகத்தை பாருங்கள்,
நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய அப்பா தாத்தா, நமக்கு நன்றாக தெரிந்தவர்களுடைய உணர்ந்தவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தான் ஜோசியம் வரும். மண்டேலா ஏன் 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார் சொல்லாதீங்க, அவர் ஜோசியக்காரரே கிடையாது. மண்டேலாவோட உண்மையான ஜாதகம் யாருக்கு தெரியும்? தெரிஞ்சாதான் சொல்லணும், தெரியாததை நான் சொல்ல மாட்டேன். ஆக சனியின் திக்பலத்திற்கு என்னுடைய சிறுவயது நண்பர் மிகப்பெரிய உதாரணம். சனியின் 7ஆம் இட திக்பலத்திற்காக இந்த ஜாதகத்தை உதாரணமாக போடுறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டின் உயர்நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் துலாம் லக்னம், 7இல் சனி முழுக்க நீச்சம், வக்கரமின்றி நீச்சம், வக்கரமே இல்லை. சனி வர்க்கோத்தமம், குரு வர்க்கோத்தமம், 4-5 குடையவர். சனி நீச்சமானார், வலுத்திருந்தால் என்ன செய்வார்? வலுத்திருந்தால் என்ன செய்வார்? ஆதிபத்திய நன்மைகளை செய்வார், காரக கெடுதல்களை செய்வார். கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுவார்? ஆதிபத்தியங்களை தர இயலாமல் காரக வழியே நன்மைகளை செய்வார். தலை சுத்தும், அப்படியே கடுமையான தலை சுத்தலுக்குரிய விஷயம் இது. நல்லா பாருங்க, ஐயா கேட்டாங்க, உண்மையை சொல்ல போனா கேட்கும் திறன் அவருக்கு குறைவா இருக்கு. ஆர்வம் பாருங்களேன், நம்மளால கேட்க முடியுமா? நான்லாம் எந்திரிச்சு வெளியே போயிருப்பேன். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி கேட்கிறார், கேட்கும் திறன் குறைந்திருக்கு, மனசு குறையல, மனசு ஆர்வம் குறையல. ஆக இந்த அமைப்புல 7இல் சனி, திக்பல சனி, அவர் கேட்டது செவ்வாயின் ஸ்திரவீடு, சூரியனின் ஸ்திரவீடு ஆகிய பகை வீட்டில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்து சனி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர், ஒருவர் உயர்நிலையில் கோடீஸ்வரராக இருக்கணும் அப்படின்னா லக்னாதிபதியோடைய வலுவை கண்டிப்பா இருக்கணும். ஆக அவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு மிக அதிக சுபத்துவமாக, முக்கியமாக சூரியனோடு சேர்ந்து அஸ்தகங்கம் அடையாமல். 10ஆம் இடத்துல என்னுடைய நண்பருக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள், அங்கே 2 கிரகம் திக்பலம். இதை எதுக்காக எடுத்துக்கிறேன்னா, தசாபுக்தியை யாரோ சொன்னாங்களே, தசாபுக்திகள் எப்படி அடுக்கடுக்கா பலன் தருதுன்னு யாரோ சொன்னாங்க, நீங்க தானே என்ன கேள்வி கேட்டீங்க? ஆர்டர் ஆஃப் பலன்கள் அப்படியே வர்றேன் பாருங்க. இப்ப இதை அப்படியே எடுத்துக்கிட்டீங்களா? இதை அப்படியே எடுத்துக்கிட்டீங்களா? இதை இப்போ இதை சிறுசாக்கிட்டு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டுமா? இப்ப பாருங்க, இதை மனசுல எடுத்துக்கிட்டீங்க, சனி பகை வீட்டில் 7ஆம் இடத்தில் திக்பலமாக என்ன செய்வார், திக்பலத்தோட விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த சிறுசா போட்டிருக்கிறத பெருசா போட்டுறேன், அப்ப உங்களுக்கு புரியும். இதுல இன்னொருத்தர் கேட்டார், தசாபக்தி பலன்களை ஆர்டராக சொல்லணும் இல்லையா? என் வாழ்க்கை, என்னோட ஜாதகமே உதாரணம், நான் சொன்ன மாதிரி ராகுதச சுயபக்தியில எனக்கு முதல்ல பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். மனைவி இங்க இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அந்த கன்சீவ் ஆனவன டாக்டர்கிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா, அதாவது கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் இல்லையா, ஒரு மாதத்துக்குள்ள கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் விட்டு விட்டு வெளியில் வந்தவொடனே வயிற்றில் இருக்கிறது பெண் குழந்தைன்னு சொன்ன வேணாம், நானே எனக்கு ஜோசியனா இல்லைன்னா அப்புறம் எப்படி? என் ஒய்ஃப் இங்கே தான் இருக்கிறாங்க, 1 மாதம் திருமணமாகி குறிப்பிட்ட நாள்களுக்கு பிறகு 1 மாதம் கன்ஃபார்ம் ஆக போகுது. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கிறேன், டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என் மனைவி சிரிக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க தேன்னு. ஒரு மாதம் கன்ஃபர்மேஷனுக்காக டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்தந்த வழிமுறைகளை மனைவிக்கு செய்யணும்னு சொல்லி ரூமை விட்டு வெளியே வந்தோன்னு சொன்னேன், வயிற்றில் இருக்கிறது பாப்பா, பேரவ பேர் ஞானதீபிகான்னு, அதே பேர் தான் என் குழந்தைக்கு, பெண் குழந்தை தான் பிறந்தா. ஊருக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லுகின்ற நான், எனக்கு என்ன குழந்தை முதல்ல பிறக்கும், எப்போ பிறக்கணும் சொல்லணும்ல, ராகுதச சுயபக்தியில். அடுத்து என்னுடைய ஆண் குழந்தைய இந்த தசாபக்தி ஆர்டருக்காக சொல்கிறேன். நேற்று இந்த கிளாஸில் சொன்னனே, ராகுவும் குருவும் சேர்ந்துருக்கிறனால, அப்போ அது ராகுதச குரு பக்தியில் எனக்கு 2வது குழந்தை ஆண் குழந்தைன்னு சொன்னேன், 2வது பையன் தான் பிறந்தான் 2012. சரி, இதையே அந்த இந்த அமைப்பில்
சுலாம் இதத்தான் பெருசா போடுறேன் இது என்னுடைய நண்பருடைய ஜாதகம் ஏழில் சனி திக்பலம் தற்போது என்னுடைய நண்பருக்கு கிட்டத்தட்ட 8.5 வருஷமா 10 வருஷமா 10 வருடங்களாக சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு சனி வக்கிரமின்றி இருக்கிறார் சூரியனுக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால அப்ப அந்த வக்கிரமின்றி இருக்கின்ற சனி ஒருவர் கோடீஸ்வரனாக வேண்டும் தசாபக்தி ஆர்டர்களுக்குள்ளேயே வந்துடுவோம் திக்பல அமைப்புகளுக்குள்ளேயே வந்துடுவோம் இங்கே சனி அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் வர்க்க சக்கரங்களில் அனைத்திலும் வலுவாக இருக்கிறார் குரு பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வர்க்கோத்தம அமைப்புகளில் இருக்கிறார் ஆக இந்த ரெண்டு வர்க்கோத்தமும் இங்கே பங்கமற்ற குருன்னு சொல்லுவேன் குரு சுபத்துவப்படுத்தணும்னா குரு முதல்ல சுபராக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா என்கிட்ட காசு இருக்கணுங்க மனசு இருந்தா போருமா 10,000 ரூபாய் வா தரேன்னு சொன்னா 10,000 ரூபாய் இருக்கணும் சும்மா வெட்டி பேச்சு வாய் பேச்சு வச்சுக்கிட்டு இருந்தா நான் 10,000 ரூபாய் வா தரேன் வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி வாசல் வழியா எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட்டு வீட்டுக்காரர் இப்பதான் இருந்தாரு எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்ல வைப்பேன் முதலில் குரு பார்க்கும் குரு சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகங்கள் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விதி எல்லாத்தையும் பார்க்கணும்ல அப்பத்தானே அதை ஜோதிடம் சரி அவர் கேட்ட கேள்வி ஏழில் சனி திக்பலத்துல என்ன பலன்களை செய்யும் ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றேன் நண்பர் கோடீஸ்வரராக இருக்கிறார் எப்படி கோடீஸ்வரராக இருக்கிறார் தமிழகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் எப்படி கோடீஸ்வரராக இருக்கிறார் நம்முடைய கிரந்தங்கள் சொல்லுகின்ற 2/9/11 மகாதன யோகத்தில் துலாம் லக்னத்தின் 2/9/11 கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மூவரும் இங்கே இணைந்து சுக்கிரனின் இணைவில் சுபத்துவமாக இருக்கிறார்கள் பாயிண்ட் வந்துருச்சா வேண்டாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நீங்க என்ன சந்தேகம் கேட்க போறீங்களோ அதுக்கு அடுத்ததுல நான் விளக்கம் சொல்லுவேன் இது வேண்டாம் டைவர்ட் பண்ணாதீங்க ஆன்லைன் கிளாஸ்ல நல்ல வேலை கமெண்ட் படிக்க முடியாது சொல்றேன் ஒவ்வொண்ணா அதைத்தான் தசாபக்திகளில் வருவேன் அதைத்தான் தசாபக்திகளில் வருவேன் குரு தசையில் ஒரு புதில் இருந்தார் சனி தசையில் ஒரு ஃபீல்டில் இருக்கிறாரு புதன் தசையில் இன்னொரு ஃபீல்டில் இருப்பார் அப்படின்னு என்றைக்கோ சொல்லியிருக்கிறேன் அவர் என்ன நம்பலை இப்போ தான் நம்ப ஆரம்பிக்கிறார் ஆமாம் நீங்கள் சொன்னி சொன்ன மாதிரி குரு தசையில் அதை பண்ணேன் சனி தசையில் அதை பண்ணுறேன் அப்போ அதுவும் சரியாக தானே இருக்கும்னு ஒரு நாள் கேட்டார் ஆக 2/9/11 கூடிய மகாதன யோகம் இருக்குது சரி எல்லாருக்கும் தான் மகாதன யோகம் இருக்குது நான் ஏன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இல்லை ஜோதிடத்துடைய அடுத்த அமைப்பு சுக்கிரன் அஸ்தமனம் அடையாமல் மிக வலுவாக இருக்கிறார் பிறக்கும் போது செவ்வாய் தசை 5 வருடம் பிறக்கும் போது செவ்வாய் தசை வருஷம் அதனை அடுத்து ராகுதசை சுபத்துவமே இல்லாத ராகு நம்மை போல சாதாரணமாக எளிமையாக இருந்தார் 23 வயது வரைக்கும் எந்த பலன்களும் இல்லை தசாபக்தி வந்துருச்சா கேள்வி கேட்டவருக்கு புக்திகளுக்குள்ள பின்னாடி வர்றேன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தமிழகத்தின் இன்றைக்கு நம்பர் 1 என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார் சரி எளிமையான குடும்பத்தில் நம்மை போலவே பிறந்தவர் தன்னுடைய உழைப்பால் மட்டுமே முன்னேறினவர் உழைப்பு உண்மை சனி 7 சுபத்துவமாகி பார்த்தாலே உண்மை என்கின்ற பிடிவாதம் வந்துடும் சனி வலுத்து பார்த்தா பொய்ங்கிற நேர்மையற்றத்தனம் வரும் எவ்வளவு நுணுக்கம் ஒரு 7ல எத்தனை நுணுக்கத்தை சொல்ல முடியும் இதற்கடுத்த இதுலேயே இதில் நான் சொல்றதுலேயே அந்த விளக்கமும் வந்துடும் சனி தன்னுடைய கெட்ட கதிர்களை கெட்ட குணங்களை வலிமை இழந்து கரும்பை சாறு பிழிவது போல பிழிந்து சக்கையானதற்கு பிறகு நீச்சமானதற்கு பிறகு புரிஞ்சுக்கங்க சனி தன்னுடைய அத்தனை கெட்ட குணங்களையும் சக்கையாக பிழிந்தெடுத்து வெறும் சக்கையானதற்கு பிறகு அந்த சக்கரையில் இனிப்பு என்கின்ற தேனை சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் குரு தரும் பொழுது நேர்மைகள் கிடைக்கும் இதை விடலாம் உதாரணம் ஓமானம் சொல்லவே முடியாது புரிஞ்சுக்கிட்டேன் சொல்றேன்
இவருக்கு பிறக்கும் போது செவ்வாதசை 5 வருடம் 7 மாதம் சனி கெட்டார் 4 5 ஆதிபத்தியங்களை கெடுத்தார் 4 5 ஆதிபத்தியங்களை எப்படி கெடுத்தார் 4ஆம் அதிபதியான பிரதான விஷயமான கல்வியை கெடுத்தார் கல்வியில் ஆர்வம் இல்லாமல் தொழிலில் ஆர்வம் இருக்கக்கூடிய நிலையை கொடுத்தார் கல்வி வரவில்லை கல்வியில் ஆர்வம் இல்லை பள்ளியிரது வகுப்பு கூட என்னை போலவே முடிக்கவில்லை கல்வியை கெடுத்தார் ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் புதன் சந்திரன் பரிவர்த்தனை கல்வியை கெடுத்த நிலை அடுத்து ஐந்தாம் வீடான உயிர் காரகத்துவம் ஐந்தாம் வீடு என்ன புத்திர பாக்கியம் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஆம்பளை பிள்ளை தானே சொல்றோம் ஆண் வாரிசை கெடுத்தார் பெண் வாரிசுகள் மட்டும் சாதாரண தகப்பன போல எளிய தகப்பன போல எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும்ட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆம்பளை பிள்ளை தானே உயர்வாக நினைக்கிறோம் அப்போ அவரும் இத்தனை பெரிய பணக்காரர் தனக்கு ஆண் குழந்தைகளுக்காக எத்தனையோ மருத்துவ முயற்சிகள் எல்லாம் பண்ணியிருப்பார்ல எந்த முயற்சியையும் சனி பழிக்க விடலை வெறும் பெண் குழந்தைகள் ஒரு வயதிற்கு அப்புறம் அந்த ஆர்வத்தை கூட இவ்வளவுதான் மனசுல தெரிஞ்சு போச்சு இவன் சொல்ற மாதிரி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு பெண் 4 5 ஆதிபத்தியங்களை ஐந்தாம் இடத்து நீச்ச சனி கெடுத்து குருவின் பார்வையால் இப்ப 5 வருஷம் 7 மாசம்னு சொல்லிட்டேன் தசாபக்திக்கு வந்துடுவோம் செவ்வாதசை பிறவியில் சாதாரணமான நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் எளிமையான குடும்பத்தில் பிறந்தார் அப்போ 5 வயசு வரைக்கும் வாழ்க்கை என்னவா இருக்கும் எளிமையான வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை சுபத்துவமே இல்லாத கிடைக்காத குருவின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வை எதுவும் கிடைக்காத சுக்கிர தொடர்பு கிடைக்காத சனிக்கு அருகில் செவ்வாயின் அமைப்பில் இருக்கக்கூடிய ராகுல 23 வயது 24 வயசு வரைக்கும் அவர் நத்திங் நம்மை போலவே அவர் சாதாரணமானவராக இருந்தார் பிறவி பணக்காரன் பிறவி கோடீஸ்வரன் சொல்லி பிரயோஜனமே கிடையாது இங்க எல்லாம் வருது பாருங்க இவர் கேட்ட தசாபக்தி செட்டார் வந்துருச்சா இவர் கேட்ட தசாபக்தி இப்ப புக்திகளுக்குள்ள கூட நான் போவேன் தசாபக்தி செக்டார் வந்துருச்சா இவர் கேட்ட திக்பல செக்டார் வருதா இன்னும் உங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆதிபத்திய காரகங்கள் மெதுமெதுவா கேள்விகளுக்கு விடை வருதா ஒரு உண்மையான ஜாதகத்தை உண்மையா போட்டு நமக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை விளக்கும் போது நிறைய விஷயங்கள் பிடிபடுதா இந்த இடத்துல 4 5 பாவகங்களை சனி கெடுத்து ஆதிபத்தியங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படும் காரகம் தசையில் மட்டும் செயல்படும் அடிக்கடி இதையும் சொல்றேனா அப்புறம் பார்ப்போம் பேரரசியோட ஜாதகம் பார்ப்போம் ஒவ்வொன்னா பார்ப்போம் இருங்க நான் முடிச்சிடுறேன் டைவர்ட் ஆகிறோம் சொன்ன வந்தது 5 மனசுக்குள்ள கேள்வி அப்படியே வச்சுக்கோங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு கேளுங்க இந்த சிம்ம லக்கணத்தையும் சேர்த்தான்னு சொல்றேன் சரி இப்போ என்ன நடக்குது அதனையும் எடுத்து யோகங்களை சொல்லாதவன்னா நேற்று கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார் நீ மட்டும் சிவராஜ யோகத்தை சொல்ற நேற்று லைவ்ல பேசியிருக்கிற மேடையில் யோகத்தையே பார்க்காதேன்ட்டு நான் எந்த இடத்துல யோகத்தையே பார்க்காதேன்னு யோகங்களை முழுமையாக பார்க்காதீர்கள் எந்த யோகத்தை பார்க்கணுமோ அந்த யோகத்தை மட்டும் பாருங்கன்னு அமலா யோகம் கமலா யோகம் குஷ்பு யோகம் சிம்ரன் யோகம் காஜல் அகர்வால் யோகம்னு தான் இன்னும் நம்ம பேர் வைக்கல எனக்கு தெரிஞ்ச நடிகை அது வரைக்கும் தான் அதுக்கு கீழே இப்போ இறந்துரு நயன்தாரா யோகம்னு என்ன வைக்கல அதை ஒன்றை தவிர மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டோம் யோகத்தை புரிந்து கொள்ளுங்கள்னு சொன்னேன் சிவராஜ யோகத்தை நானே சொல்கிறேனே மகாதன யோகத்தை நானே சொல்கிறேனே இந்த மகாதன யோகத்தின் அடிப்படைகளை மட்டும் புரிந்து கொண்டு 2 9 11 சேர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் கோடீஸ்வரன் ஆவார் லக்ன அமைப்பின் அடிப்படையில் 2 9 11 பாவகங்களின் அடிப்படையில் 2ஆம் பாவகத்தின் சுபத்தன்மை 9ஆம் பாவகத்தின் சுபத்தன்மை 11ஆம் பாவகத்தின் சுபத்தன்மை அதன் அடிப்படையில் 2 9 11 வரும் பொழுது அந்த 2 9 11 பாவகங்கள் நல்ல விதமாக தசாபக்திகளுக்கு ஏற்ப செயல்படும் சரி இதே 2 9 11 பாவகம் அவருக்கு பிறந்ததிலிருந்தே தானே இருக்கு
24 வயசு வரைக்கும் செயல்படலைல, ஏன் செயல்படல? ஆறாமிடத்தோடு மற்றும் தொடர்பு கொண்டு இருக்கும் இடத்தின் அதிபதி பலன்களை தரக்கூடிய துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாத எதிரி என்று நான் சொல்லக்கூடிய ஆறாம் பாவகத்தில் உட்கார்ந்து அவரை செயல்பட விடாமல் அந்த தசையில் மட்டும் தடுத்து கொண்டிருந்ததுல தசாபக்தி செக்டருக்கு கேள்வி பதில் வருதா? வருதா? கிடைக்குதா கேள்வி? பதில் கிடைக்குதா? 24 வயசு வரைக்கும் அவர் நத்திங். 24 இவர் எனக்கு டீனேஜிலே எனக்கு தெரியும். இந்த ராகு தசை, சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி இவருக்கு என்ன செஞ்சதுன்றத எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். ராகு தசை செவ்வாய் புக்தியில் நான் சொல்கிறேன், ஒரு பலன் சொல்கிறேன். ஒரு இடத்தில் இரவில் ஒரு பலன் சொல்லுகிறேன். இந்த ராகுதசை செவ்வாய் புக்தியில் இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த சனி தசையில் இந்த தொழில் செய்வீங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு பிரமிச்சு போய் தான் கேட்குறாரு, எப்படி இப்படியே சொன்னீங்க? அன்றைக்கு அந்த தொழில்னா என்னன்னே தெரியாது. அவ்வளவு சிறு வயது எனக்கும் அவருக்கும், எனக்கும் அவருக்கும் 3 வயசு வித்தியாசம். குருதசையில் இன்றைய தொழிலில் இத்தனையாவது வருடம் மிக பிரபலமாக கொடி கட்டி பரப்பீர்கள்னு சொன்னேன். ஏன்னா 6, 8, 12 ஆறாம் இடம் வேறு விதமான அடுத்தவருடைய பணம் நமக்கு நம்முடைய கல்லாப்பெட்டிக்கு வர்ற இடம். அந்த ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திற்கு 11 இடத்துல உட்கார்ந்து 24 வயசில் இருந்து 40 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட குரு 11 இடத்துல அடுத்தவர்களுடைய பணம் நமக்கு வரக்கூடிய ஒரு தொழில் அவருக்கு வந்து, அவருடைய தொழில் அவருக்கு ராகுதசை சுக்கரபக்தியிலே வந்துருச்சு. அந்த தொழிலில் இருந்த சாதாரண நிலைமை குரு பக்தியில் குருவின் சுபத்துவத்தால் ஆட்சிக்கு நிகரான வர்க்கோத்தம அமைப்பால் அவருக்கு 100 கோடிகளை குருதசையிலேயே கொடுத்துருச்சு. குருதசையிலேயே அவருக்கு கொடுத்து விட்டது. சரியாக குருதசை முடிகிற நேரத்தில் குருதசை ராகுபக்தியில் சனியின் திரவத்தொழில், சனியின் திரவத்தொழில். அப்போ அன்னைக்கு என்ன நினச்சிருப்பார், இந்த தொழிலை 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரே அப்படின்னு அன்னைக்கு அவர் நினச்சிருப்பார். நினச்சேன்னு சொன்னார். கரெக்டாக சனி குருதசை ராகுபக்தியில் இந்த தொழில் முடிவடைகிறது. இப்போ ஒருத்தரை நான் கேட்குறேன், நல்ல இது ஒன்று சொன்னார், கேள்விகளை என்கிட்ட கேளுங்கன்ட்டு. கரெக்டாக 1 டைம் தரேன். இந்த துலா லக்னக்கார ஜாதகருக்கு குருதசையில் அந்த தொழில் நிறைவடைந்து சனிதசையில் நான் சொன்ன தொழில் ஏன் ஆரம்பித்தது, குருதசையில் ஏன் இந்த தொழில் போச்சு? 1 டைம், பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. மைக் இல்லை, மைக். யோக என்னுடைய கேள்வி, கேள்வி புரியல. அதாவது இதில் இதுக்கான பதிலையும் நான் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஏன்னா நான் தான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன ஜாதகங்கள் தானே இது. இளம் வயசில் ஒரு உத்வேகத்தோட உங்களை மாதிரி உத்வேகத்தில் ஏய் என்னையே அந்த கிரகத்துக்குள்ளே இருக்குன்னு சொன்ன மாதிரியான பலன் தானே. இந்த ஜாதகருக்கு இப்பொழுது குருதசையில் அந்த தொழில் முடிந்து சனிதசையில் இன்னொரு தொழில். சனிதசை முடியும் போது இந்த தொழிலில் இருக்க மாட்டேங்கன்னு இப்போயே சொல்லியிருக்கிறேன். இன்னும் 8 இருக்குது சனிதசை, இன்னும் 7-8 இருக்குது. புதன்தசையில் ஒரு தொழிலில் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது குருதசை முடிஞ்சவொடனே அந்த தொழில் ஏன் கைவிட்டு போனது, இப்போ கேள்வி புரியுதா? ஒரு குழு கொடுத்துட்டனோ, ஏற்கனவே பதில் எழுதியிருக்கிறேன்ட்டு. இதுதான் பதில், இதுதான் சரியான பதில். 10 அதிபதி இங்கே தான் கேந்திரங்கள் கோணங்கள் அப்படிங்கிறத கொண்டு வரேன் சுபத்துவத்திற்கு இடையில். இதுதான் சரியான பதில். நான் கேட்ட கேள்விக்கு இந்த தம்பி சரியான பதிலை சொன்னார். 10 12 மறைந்திருக்கிறார். இந்தையும் ஒரு இதில் எழுதியிருக்கிறேன், எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுவோம். 10 அதிபதி 12 மறைந்ததால், நல்லா பாருங்க,
பத்தாம் அதிபதி பலவீனமானவர்களுக்கு இந்த இப்ப தசா புக்திகள் செக்டார் கேட்டவங்க சொல்றேன். பத்தாம் அதிபதி மறைந்தவர்கள் தசைக்கு ஒரு தொழில் புக்திகள்ல தொழில் மாறும். இது ஒரு பேசிக் ஆதார விதி. இங்கே பத்தாம் அதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிருந்தா மறைஞ்சிருந்தா மட்டும் இவர் ஒண்ணுமே கிடையாது, தொழிலே கிடையாது. திருப்பி அவர் பரிவர்த்தனை அடைகிறார். ஜோதிடம் எவ்வளவு மகா நுணுக்கமானது, சாதாரணமெல்லாம் பலன் சொல்ல முடியாதுங்க. மூன்றே நாளில் முனைவர் பட்டம் வாங்க முடியாது, 30 வருஷம் முனைவர் பட்டம் ஆகியும் பலன் சொல்ல முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 30 வருஷம் டாக்டர் பட்டம் வாங்கியும் ஒரு ஜாதகத்தை நீட்டிங்கன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பலன்றது பரம்பொருள் கொடுக்கறது. பத்தாம் அதிபதி கெட்டாலே இன்னொன்னு பாருங்க, ராகு கேதுக்களுடன் இணைந்திருக்கிறார். பத்தாம் அதிபதி பலவீனமானால் தசைக்கு ஒரு தொழில் அமையும், புக்திகள்ல கூட தொழில் மாறும். தசாபுக்தி செக்டார்களை இப்படித்தான் உள்ள கொண்டு வரணும். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், தசாபுக்திகள் அமைப்புகள்ல புக்திகளுக்கு செக்டார் செக்டாரா பலன் சொல்லுங்கன்னா, உதாரண ஜாதகம் வேறு விதமான, அதாவது சில நேரங்களில் நான் பதில் சொல்ல தடுமாறுவேன். எப்படின்னா, எதை எங்கே பொருத்தி உங்களுக்கு புரியிற மாதிரி பலன் சொல்லணும் அப்படிங்க பதில் சொல்லணுன்றதுதான். பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டாலே ஒருவருக்கு, சரி ஏன் இவருக்கு இந்த பன்னெண்டாம் வீட்டில் மட்டும் மறைஞ்சிருந்தா இவருக்கு தொழில் இல்லை, இவர் வேலைக்கு போயிருப்பார். அடுத்த லக்னாதிபதியின் வலுவுக்கு வந்துடுவேன். ஜோதிடம் என்பது கம்ப்ளீட் காம்பினேஷன்ஸ், முழுக்க 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 காம்பினேஷன்ஸ். இது அங்கே, இது இங்கே, இது இங்கேன்ட்டு. ஒரு சில நேரம் ஏன் கோவப்படுறேன், ஐயா எனக்கு வந்து மகர லக்னம், லக்னத்தில் சனி மூன்றாம் இடத்துலேருந்து இவர் இருக்கிறார், என்ன பலன், பதிலாம் சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா நீங்கள் அவரை முட்டாளாக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு கிரகத்தையோ ஒரு பாவகத்தையோ ஒரு கிரக நிலையோ வச்சு எங்கேயுமே சொல்ல முடியாது. நம்ம சொல்கிற ராசி பலன் மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க, திருவோணம், அதெல்லாம் பொதுவான பதில்கள், அங்கே பலன்களே இல்லை. ஆக இந்த இன்றைக்கு தமிழகத்தின் மிக முன்னணி கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய இவருடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்திருந்தால் கோடீஸ்வரர் இல்லை. ஆனால் அவர் திரும்ப வளர்வரை சந்திரனாக நல்ல வேலையாக ராகுவுடன் இணையாமல், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ பேசிக் விஷயங்களில் நிறைய முரண்படுகிறேன். நேற்று பேசும்போது நிறைய விஷயங்களை கருத்து குப்பைகள்னு சொன்னேன். ஏற்கனவே என்னுடைய உயர்நிலை வகுப்புகளில் கேதுவை நான் வந்து அசுபர்னே சொல்றதில்ல, மூல நூல்களில் ராகு கேதுக்கள் அசுபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய மாணவர்கள் இனிமேல் கேதுவை சுபராக சுபர் வரிசையில் சேர்ப்பீங்க. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறவன் என்கின்ற அடிப்படையிலையும், லட்சத்துக்கு மேலே போயிருக்கலாம், என்னலை நான் இப்படிலாம் சொல்லி கொடுப்பேன் நான் நினச்சா நான் என்னென்ன அப்படின்னா, அன்றைக்கே 1 நம்பர் 2 நம்பர் போட்டு வச்சுருப்பனே. கேது என்பவர் நிச்சயமாக சுபர், அதைத்தான் என் வார்த்தையில் சொல்கிறேன். எதையும் இருக்கும் பாவகத்தை கெடுக்கும் தன்மை ராகுவிற்கு உண்டு, இருக்கும் பாவகத்தை வளர்க்கும் தன்மை கேதுவிற்கு உண்டு. நிச்சயம் பாருங்க, சும்மா ராகு கேது இருக்கு, ஜென்மத்தில் இருக்க 7 இருக்கு, 7 ராகு இருந்து கெடுத்திருக்கா, 7 கேது இருந்து கெடுத்திருக்கான்னு பாருங்க. ஐயா 7 கேது இருந்தது இவர் கெட்டு போச்சுன்னு சொன்னா, அந்த கேதுவிற்கு 7 இருக்கிற செவ்வாசனியுடைய பார்வை அது ரொம்ப முக்கியம். கேது வந்து தனித்து இருக்கும் பொழுது சுபர், பாவர் தொடர்பு இல்லாத போது சுபர். அவர் ஒரு பிரதிபலிக்கின்ற நிழலை பிரதிபலிக்கின்ற நிழலாகிய ஒரு தெளிந்த நீரோடை போல, ஒரு கண்ணாடி போல இருக்கிறவர். கண்ணாடியில் தூக்கி கருப்படிச்சிங்கன்னா அது கருப்பு தான் வரும், கண்ணாடியில் தூக்கி குங்குமத்தை தடவுனீங்கன்னா குங்குமம் வரும். குங்குமம் போன்ற மங்கள ஒளியை கேது பெறும்போது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனோடு கேது சேர்ந்தார். இங்கே பரிவர்த்தனை, பத்தாம் அதிபதி வலுவாக இருக்கிறார், லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். குருவின் தொழிலில் அடுத்தவர்களுடைய பணம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலில் இவர் கடந்த 16, இந்த குருதசை நடந்த 16 வருடங்களும் மிகப்பெரிய அளவில் பொருள் சம்பாதித்து, குருதசை இறுதியில் எப்படி 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 இந்த தொழில் மாறப்போகுதுன்னு நான்லாம் ஒரே ரிஸ்க்காக, இந்த தொழில் எப்படி மாறும் எப்படி மாறும், இன்றைக்கி தொழிலில் நம்பர் 1 இருக்கிறாரே, டாப்பாக இருக்கிறாரே, முதல் 2 இடங்களில் இருக்கிறாரே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அனைத்தும் பரம்பொருளின் அடுக்கம், அனைத்தும் பரம்பொருளுடைய அமைப்பு என்பதன் அடிப்படையில் சில நிலைகளில் தொழிலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு
அதன் பிறகு சனியின் திரவ தொழிலுக்கு வந்தார். நடந்துருச்சா? குருதிசையோட தொழிலே முடக்கமாய் போச்சு. தொழிலே யாரும் செல்லாத செய்ய முடியாதபடி தொழிலுக்கே தடை வந்து விட்டது. தொழிலுக்கே தடை வந்து விட்ட நிலையில் அப்படியே சனி திசையில் சனியின் தொழிலான ஒரு திரவ தொழில இன்றைக்கு நம்பர் ஒன்னா இருக்கிறாரு. புதந்தசையில் அவர் என்னவா இருப்பாருன்னு அவருக்கே சொல்லிட்டேனா, புதந்தசையில் நீங்களும் நானும் இவ்விதம் இருப்போம் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிற. இதுவரைக்குமே சில நேரங்களில் எல்லாருமே ஆரம்பத்தில் நம்ப மாட்டாங்க. ஏகே திலீப்பையா சொன்னார்ல, நானே ஜோசியத்தை நம்பாம தான் ஜோசியம் கற்றுக்கிட்டேன்ட்டு. இவர் அமைப்பின்படி ஒரு இவருடைய அந்த 20வது வயதுகளில் நான் சொல்லும்போது நம்பியிருப்பாரா? அன்னைக்கு எனக்கு ஜோசியம் தானே முழு மூச்சாக இருந்தது, அன்னைக்கு அவர் நம்பலை. அடுத்தடுத்து ஒவ்வொரு தசையிலையும் ஒவ்வொரு புக்தியிலையும் நான் சொன்ன பலன்கள் அப்படியே நடந்து வர்றது. இதுக்கு தான் குடும்ப வக்கீல், குடும்ப டாக்டர் மாதிரி குடும்ப ஜோசியர் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது, குடும்ப ஜோதிடர். ஆனால் அவர் ஞானமுள்ளவராக இருக்கணும். ஒரு ஜோதிடர் வாழ்க்கையின் உள்ளே ஓடுகின்ற அந்த மெல்லிய நூலை பிடித்து விட்டால் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் ஆயிட்டார்னா கரெக்டாக உங்களை கூப்பிட்டே வான் பண்ணுவார். அடுத்து இந்த புக்தி ஆரம்பிக்க போது செய்யாதே, அடுத்து இந்த புக்தி ஆரம்பிக்கும் போது தூள் சொல்ல முடியும். நம்மளால புக்திகள் அமைப்பில் இந்த ராகு ராகுதச பருவத்தில் அவருக்கே ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை. சிறு வயது கிட்டத்தட்ட 23-24 வயது வரைக்கும் எப்போ நம்ப ஆரம்பித்தார்? ராகுதச சந்திர பக்தியில் நம்ப ஆரம்பித்தார். ராகுதசை சந்திர பக்தியில் அவருடைய 22-21 வயசில் ஜோதிடத்தை ஓரளவுக்கு நம்ப ஆரம்பித்து அப்போ கூட குருட்டு நம்பிக்கை என்கின்ற அமைப்பில் குருதசையில் அப்படியே படிப்படியாக எல்லாவற்றையும் நம்ப ஆரம்பித்து இன்றைக்கு சனியின் திரவ தொழிலில் மிகப்பெரிய அமைப்பில் அமைப்பு இதாக இருக்கிறார். சரி, இப்போ வழக்கமாக அந்த திக்பலத்துக்கு வந்துடுவோம். இப்போ இங்கே நான் சொன்ன கேள்விகளுக்கு இங்கே சனி திக்பலத்தோடு இருக்கிறார். ஒருவேளை இஃப் பட்டுனே வரக்கூடாது. இங்கே சனி வக்கரமாக இருந்திருந்தால், வக்கரம் என்பது ஒரு நிலையில் இயல்புக்கு மாறானது, இவ்வளவும் நடந்திருக்காது. நல்லா படிச்சிருப்பார், ஆம்பளை பிள்ளை இருந்திருக்கும், 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துருப்பார். புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா படிச்சிருப்பார், எம்பிஏக்கு மேல படிச்சிருப்பார், ஆண் குழந்தை இருந்திருக்கும், நீச்ச வக்கரம். ஒருவேளை அப்படி ஓட இது பண்ண முடியல. இங்கே சனி உச்சமாக இருந்திருந்தால், மேஷ லக்னமாக இருந்து இங்கே உச்சமாக இருந்திருந்தால் ஆதிபத்திய நன்மைகளை, ஆதிபத்தியங்களை, ஆதிபத்தியம்னா என்ன, செயல்பாடுகள், செயல்பாடுகளை தான் கொடுக்க வேண்டிய 4-5 வீடுகளின் தன்மைகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். இதே துலா லக்னமாகவே இருக்கட்டும், லக்னத்தில் சனி உச்சம், லக்னத்தில் சனி உச்சமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், ஆம்பளை பிள்ளை இருந்திருக்கும், எம்பிஏ எம்ஃபில்லு அப்படி இப்படின்னு போய் மேலே 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 4 உச்சம், 5 உச்சம் படிச்சிருப்பார், பணக்காரராக இருக்க மாட்டார். புரியுதா? மனசில் தேக்க முடியுதா? திருவாதிரை, ஆமாம், நான் ஆண்வாரிசு அதான் அந்த சொல்கிறார். துலாம் லக்னம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஆண்வாரிசு இருக்குது, நல்ல பதவியில் படிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறார். உண்மை அதுதான். ஆமாம், நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்டது. எனக்கு என் மேலே சந்தேகம் எந்த காலத்துலையும் வராது, ஜாதகத்து மேலே தான் சந்தேகம் வரும். நீங்கள் எதனால் தப்பாக சொன்னீங்கன்னா ஜாதகம் தப்பு, பிறந்த நேரம் தப்புன்னுவேன். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டான ஜோசியர்னா 8-12 இடங்கள் சுபத்துவம் சொல்கிறேன். சொல்லுவாங்க எனக்கு 8-12 சுபத்துவமே இல்லை, நான் அமெரிக்காவில் 20 இருக்கிறேன், எந்த நேரம் பிறந்தீங்கன்னு கேட்பேன். 1:05 பிறந்திருப்பார், லக்னம் பார்த்தா 1:01 சொல்லுவார். 1:05 லக்னம் மாறும், அல்லது 12:55 லக்னம் மாறும். இந்த மாதிரி 5 முன்ன லக்னம் மாறும், இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு கடைசியில் சரியாக இருக்கும். அதனால் இப்போது நான் சொல்லுகின்ற விஷயங்கள் உறுதியான விஷயங்கள். இங்கே சனி நீச்சமாகி வக்கர நிலையை அடையாமல் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கொடும் செயல்கள், கொடும் குணங்கள், கொடிய காரகத்துவங்கள், வறுமை காரகத்துவங்கள் என்ன, சனியோடைய அமைப்பு என்ன, திக்பலம்னு வந்துட்டதுனால வந்துடுவோம். வறுமை, நோய், வஞ்சகம், வறுமைன்னா அடுத்து என்ன வரும், ஆமாம் வறுமைன்னா அடுத்து என்ன வரும், காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம், கடன், எல்லாம் தனக்கு தெரியும் என்று நினைக்கின்ற முட்டாள். உடச்சி தான் பேசணும், ஜோசியம்னு வந்துட்டோம்ல,
அவர் உண்மையில சில பேர் நினைக்கிறாங்களே நான் தான் கடவுள்ட்டு நிறைய அதிரது வந்திருக்கேன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்ற அதெல்லாம் சனியின் வேலைதான் வந்திருக்கேன் தெரியல உனக்கு ஆத்தா வந்திருக்கிறேன்னு சொல்ற சனி வலுத்தவர் உண்மையாகவே தன்னை நம்புவார் தான் புத்திசாலின்ட்டு நமக்கு தான் தெரியும் ஒரு முட்டாள்னு வாழ்க்கையின் வினோதங்கள் சில பேர் நினைக்கலையா நான் தான் கடவுள் ஒரு மிகப்பெரிய மனநல மிகப்பெரிய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உளவியல் நிபுணர் அந்த நேரங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தேன் நிறைய ஃபோன்லேயே பேசி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபல மனவியல் நிபுணர் பிரபல மனநல மருத்துவர் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு ஞானின்னு சொல்லிக்கொண்ட தன்னை கடவுளாக சொல்லிக்கொண்ட இன்றைக்கு அவர் இல்லை தன்னை கடவுளாக சொல்லிக்கின்றவரை பற்றி சொல்லும்போது குருஜி நீங்கள் அவரை தப்படுத்துக்காதீங்க அவர் உண்மையிலேயே தன்னை கடவுள் என்று நம்புகிறார் மனச்சிதைவு அவருக்கு இருக்குன்னு சொன்னார் அவரை கும்பிட்றதுல நீங்கள் தப்பு இல்லை அவர் நடிக்கவே இல்லை அவர் தன்னை உண்மையிலேயே கடவுள்னு நம்புகிறார் அதனால் அவர் தன்னை கடவுள்னு சொல்லிட்டார் நீங்கள் அதே மாதிரி மனச்சிதைவு கொண்டவர்கள் அவரை போய் கும்பிட்றாங்க அவர் இங்கே நடிக்கலை அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா அவர் போலித்தனமே இருக்காது ஏன்னா அவரே அவரை கடவுள்னு தானே நம்புகிறார் இது ஒரு விதமான மனச்சிதைவுன்னார் இதை போலவே சனி வலுத்தவன் முழுக்க முட்டாளாக இருந்து தன்னை அறிவாளியாக நினைப்பான் அதைத்தான் குதர்க்கவாதம்னு சொல்கிறோம் இது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் குதர்க்கவாதம் வளவளவென்ற விஷயமற்ற பேச்சு இந்த மாதிரி அமைப்புகளை சனி உச்சமாக இருக்கும்போது செய்வார் ஆக சனிகிட்ட கொடுக்கறதற்கு வறுமை நோய் வஞ்சகம் கடன் குதர்க்கவாதம் தன்னை மிகப்பெரிய புத்திசாலியாக நினைக்கிறது இதில் தான் வந்து எல்லாரும் சனி ஆட்சியாக இருக்குது அப்போ என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்களா அப்படி சொல்கிறீங்களான்னு மனசு நொந்து போகிறீங்க குரு வளர்த்துருக்கிறவனும் அதாவது இதெல்லாம் தாண்டி சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தான் கிரகங்கள் பலன் தரும் அப்படிங்கிறதான் தெளிவாக சொல்லுகிறேன் ஆக எங்கே சனி திக்பலமாக இருக்க வேண்டும் ஆட்சி உச்சமாக இருந்தால் திக்பலமாக இருக்கக்கூடாது அது இன்னும் கூடுதலான ஒரு சங்கடமான பலன்களை தரும் இன்னும் கூடுதலான சங்கடமான பலன்களை தரும் ஆக சனி நன்மைகளை செய்ய வேண்டுமெனில் கரும்பு சக்கை போல தன்னுடைய வறுமை நீக்கப்பட்டு பிழிந்தெடுக்கப்பட்டு நீச்சமாகி நோய் நீச்சமாகி வஞ்சகம் நீச்சமாகி கடன் நீச்சமாகி குதர்க்கவாதம் நீச்சமாகி அனைத்து பலன்களும் பலவீனம் என்கின்ற நீச்ச நிலையில் ஆகி அதன் பிறகு கண்டிப்பாக சுபத்துவம் சூட்சமவழு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இது போன்ற குறு பார்வையை அடையும் பொழுது மிகப்பெரிய உன்னத நிலைகளில் தன்னுடைய காரகத்துவங்களில் அது ரொம்ப முக்கியம் சனி வளர்த்தவன் ஹோட்டல் வைக்க முடியாது சனி வளர்த்தவன் ஹோட்டல் வைக்க முடியாது ஹோட்டல் வச்சிருக்கிறேன்னு கௌரவமாக சொல்லலாம் சனியோட தொழில்களை கௌரவமாக சொல்ல முடியாது டாய்லெட்டுக்கு தேவையான கருவிகளை விற்பனை செய்கிறேன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் கக்கூஸ் ஐட்டங்களை விற்கிறேன் ரொம்ப டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு இடத்துல ஹோட்டல் வச்சுருக்கிறேன் சொல்லுவீங்கள ஹோட்டலில் என்ன பண்ணுறீங்க ஹோட்டல் வச்சுருக்கிறேன் பார் வச்சுருக்கிறத போய் கேளுங்க என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் பத்து செகண்டு அப்படி ஒரு ஜெர்க்காகி பாரில் வச்சுருக்குறேங்க கரெக்டா தன்னை அறியாமலே வந்து விடுகிறதா பார் வச்சிருக்கிறேன்றது ஒரு உடுப்பி ஹோட்டல் வைங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் வைங்க எதையோ ஒரு ஹோட்டலில் நல்ல ஹோட்டலில் சாப்பாடு தானே போடுறீங்க என்னங்கன்னா ஊரில் ஹோட்டல் வச்சுருக்குறாங்க ஏதோ ஆண்டமுனியத்தில் நல்லா ஓடுதுன்னு வைங்க என்னங்க பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே ஊரில் பார் வச்சுருக்குறாங்க ஆண்டமுனியத்தில் நல்லா போதுன்னு என்ன சொல்லுவாங்களா ஒரு நிமிஷம் அவங்களையே ஒரு ஜெர்க் பண்ண வச்சு தான் சொல்ல கூச்சப்படும் தொழில்கள்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா சொல்ல இந்த இந்த இதெல்லாம் மூல நூல்களே இல்லாதவை இந்த வார்த்தைகள் எல்லாம் நானே எடுத்து கையாண்ட வார்த்தைகள் சொல்ல கூச்சப்படும் தொழில்கள்னு எங்கேயாவது மூல நூல்களில் படிச்சிருக்கிறீங்களா படிச்சிருக்கவே முடியாது மாணவர்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனதில் தானே உருவாகிய சில விஷயங்கள் அதுவா அதே மாதிரி மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய தொழில்கள்னு சொல்லுவேன் அதுவும் மூல நூல்கள்லாம் இல்லை என்னுடைய மூல நூல்கள் விளக்க நூல்கள்ன்றது என்ன நம்மை போல நம்மை விட மிக பிரகாசமான அறிவு கண்ட ஜோதிடர்கள் எழுதுனது தானே அப்போ என்ன எனக்கு அடுத்து வரவர் என்ன கூட பீட் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் கூட ஒரு புதிய சொற்களை உருவாக்கலாம் சொல்லாடல்கள் செய்யலாம் ஆக அந்த அமைப்பின்படி இங்கே சனி
தன்னுடைய அத்தனை பிடிவாத குணம் வஞ்சக எண்ணம் குளிபரிக்கும் எண்ணம் மிக மிக உண்மையாக பொறாமை தான் எப்படி இருக்கிறோம் என்பதை விட அடுத்தவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கறது சனியோட குணம். கிராமங்களில் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரி இப்படி இருக்கிறான்னு பார்த்து வயிற்றுல குலவிகள் எடுத்து இடிச்சுக்கிட்டாலான் அதெல்லாம் சனி தான். நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கவே மாட்டாங்க. தான் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட தனக்கு விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரி பத்து பவுனில் நகை எடுத்துட்டாலேன்னு அன்றைக்கி அவளுக்கு தூக்கம் வரலன்னா அவளுக்கு சனி வளர்த்துருக்குன்னு அர்த்தம். அவங்க வீட்டில் 100 பவுன் நகை பூட்டி இருக்கும், 100 பவுன் நகையை லாக்கரில் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரி இன்னைக்கு புருஷன் கூட போயிட்டு 10 சவரன் நகை எடுத்துட்டு வந்துட்டாலே எப்படி எடுத்திருப்பா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு தூக்கம் வரலன்னா அந்த பெண்ணுக்கு சனி வலுத்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அல்லது ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இது போன்ற பொறாமை வஞ்சகம் வறுமை நோய் அனைத்து அமைப்புகளையும் குதர்க்கவாதத்தையும் அனைத்து எண்ணங்களையும் கொடுக்கக்கூடிய சனி இப்படி ஒரு மாதிரியான எல்லாவற்றையும் நீச்சம்னா என்ன எதையும் தர முடியாது பலவீனம். அந்த தர முடியாத பலவீன நிலையில ஏழாம் இடத்தில் நீச்சமாக இருக்கும்போது திரும்ப இவைகள் வடிகட்டப்பட்ட நிலையில் இவைகளை தர முடியாத அமைப்பில் இவைகளையும் ஆதிபத்தியத்தையும் தர முடியாத நிலையில் இவைகளை இதில் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போகிறேன் புரிஞ்சுக்கிறீங்களா டெப்த்தாக போனால் புரிஞ்சுக்குவீங்களா? இப்போ இன்னொரு இதை கேட்க போகிறேன். இவைகளை தான் தர முடியாது. ஏன் இவைகளை தர முடியாது? வாங்க வாங்க கிளம்பு. அப்போ இவைகளைத்தான் தர முடியாது. யாராவது அந்த கேள்வி கேட்டிங்களா? கேட்கலையே. வறுமையை தர முடியாது, நோயை தர முடியாது, வஞ்சகத்தை தர முடியாது, கடன் குதர்க்கவும் தர முடியாது. குருவின் பார்வை பெற்ற பிறகு, குருவின் பார்வை பெற்ற பிறகு இவைகளுக்கு பதிலாக இவருடைய காரகத்துவ அமைப்புகளில் நன்மைகளை தந்தார் இல்லையா, அப்பயே இந்த ஆதிபத்தியங்களை தரலைன்னு யாருக்காவது தோணுச்சா? பதில் தெரியுமா யாருக்காவது? சரி, இல்லை, பதில் சொன்னதுக்கு முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அந்த ஏன் கொடுக்கலன்னு சொன்னி யோசிச்சிங்களா? ஜோசியத்தில் நான் தான் இப்படி யோசிச்சு இப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நல்ல கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க. சிக்கலான கேள்வி. மைக் இல்லை. இருங்க இருங்க இருங்க, நான் கேள்வி என்ன சொல்கிறேன்னா, கேள்விக்கு யாராவது பதில் ட்ரை பண்ணுங்க. தப்பே இல்லை, தப்பாக சொன்னீங்கன்னா கூட நான் பாராட்டுவேன், முயற்சி பண்ணால் பாராட்டுவேன். என்னுடைய கேள்வியை புரிஞ்சுக்கங்க. இங்கே சனி கெட்டு போச்சு, திரும்ப சுபத்துவமானா தன்னுடைய வழிகளில் நன்மையை செய்வார்னு சொல்லிட்டேன். சனியின் தொழில்களில் நன்மை நடக்குது, அப்போ சனி தசை நல்லா தான் இருக்குது. இங்கே காரகத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய சனி கெட்டு வலுத்துட்டாரே, அப்போது ரொம்ப சென்சிட்டிவான சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி. வாங்க வாங்க, அவருக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் சொன்னோன்னே அவருக்கு புரிஞ்சிருச்சே, கைதட்ட ஆரம்பிச்சார். வாங்க மேலே வாங்க. நான் நினச்ச சரியான பதிலை சொன்னார், கைதட்டுங்க. இதுதான் ஜோதிட சிந்தனை, அதாவது சிந்தனையை தூக்கி விடக்கூடியது. நல்லா கைதட்டுங்க. உங்களுக்கு புரியல, அவருக்கு புரிஞ்சிருச்சு நான் என்ன கேள்வி கேட்டேன்ட்டு. குரு பார்வை சனியைத்தான் வலுப்படுத்தியதே தவிர சனியின் வீடுகளை வலுப்படுத்தலை. சரியான பதில், நெத்தியடி பதில். இப்படித்தான் இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் உருவாகிறீங்க. நான் உங்களை கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொன்னீங்க, கேள்வி கேட்காமலே பதிலை உணர்ந்ததுனால இன்றைக்கி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட நிறைய பேருக்கு புரியல, இவருக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சே, கைதட்டார். உட்காருங்க. அதாவது எந்த பாவகத்தில், கும்பத்தை மட்டும்தான், எந்த பாவகத்தை பார்க்கறதுன்றத டிகிரி நிலைமையில்
இதை இதில் கொஞ்சம் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, எந்த பாவகத்தை பார்க்கறது? ஆமாம், இல்லை குருதசை கரெக்டான அமைப்பில் வந்தது, இளம் வயதிலே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த 4-5 பாவகங்களில் பாவக சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் குரு பாவக முனையை பார்க்கலை, பாவகத்தை பார்க்கலை. நம்பர் 1, அவருடைய ஜாதகத்தை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஆஹா, நீர் தான் இந்த லக்னம். இதுதான் இந்த லக்னத்தை நம்ம பேச வேண்டாம், ஏன்னா இந்த லக்னத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் தான் நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த விதி இங்கே பொருந்தாது. இந்த லக்னத்தில் சுபர்கள் இருந்தால் மட்டுமே, இங்கே சனியை சுபர்னு தான் எடுக்கணும், ஏன்னா பாபர் நீச்சமாகி சுபத்துவமாக இருக்கிறார். மகாகவி காளிதாசருடைய இந்த லக்ன விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று, மகாகவி காளிதாசருடைய இந்த லக்னத்தில் மிகப்பெரிய விதி என்னென்னா, இந்த லக்னத்தில் சுபர்கள் இருக்க வேண்டும் அல்லது சுபர்கள் பார்க்க வேண்டும். இங்கே சனியை சுபர் நடக்கிறதா பாவர் நடக்கிறதா? சுபர், இயற்கை சுபர். இயற்கை சுபர் நடக்கிறதா பாபர் நடக்கிறதா? எனக்கே பதில் தலை சுத்த வைக்கிற கேள்வி தான் இது. நான் இதை இங்கே சுபர்னு தான் எடுப்பேன். அவரை பொறுத்த வரைக்கும் சுகமாக தானே வாழ வைக்கிறாரு. சனி வந்து தீய கதிர்கள் வடிகட்டப்படாத நிலை மேல மட்டும்தான் பாபர். இந்த இடத்துல சனி முழுக்க முழுக்க சுபர், திக்பலமாக இருக்கிறார், வக்கரமின்றி இருக்கிறார், தன்னுடைய தீயவைகள் வடிகட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். இங்கே அதுக்கு தான் இங்கே சொல்ல வந்தேன், பாவகம் சுபத்துவமாகவில்லை. இவருடைய நிலையில் குருவை வந்து பூரம் 1 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இவருடைய ஒரிஜினல் ஜாதகத்தில் 5 பாவகத்திற்கு குருவின் அமைப்பு இல்லை என்கின்ற நிலையில் பாவகத்தை, அது ஒரு பெரிய விஷயம் அவர் சொன்னது, பாவகத்தை சுபத்துவப்படுத்துவதற்கு குரு இல்லை, காரகம் கிரகத்தை மட்டுமே குரு சுபத்துவப்படுத்துகிறார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில், ஒருவேளை பாவகத்தை குரு சுபத்துவப்படுத்தியிருந்தால் அங்கே ஆண் வாரிசு கிடைச்சிருக்கும். டிகிரி அமைப்பில் இவருடைய பாவகம் சுபத்துவமாகலை, காரகம் மட்டுமே சுபத்துவமாச்சு. அந்த அமைப்பின் 8 பாவக சுபத்துவம் இருந்தால் மட்டுமே அந்த பாவக அமைப்புக்கு வந்து வரும். எப்போது பாவகத்தின் முன்பின் அமைப்புகளில் குருவின் சுபத்துவத்தன்மை போயிட்டாலோ, அப்போ அந்த பாவக சுபத்துவம் கண்டிப்பாக எடுபடாது என்கின்ற தன்மையின் அடிப்படையில் இவருக்கு இல்லை. இப்போ இவர் ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள், வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இதை அழிச்சிடலாமா, வேறு கேள்வி போடலாமா? இவர் கேட்குற மனைவி கணவன் அது குருவின் வலிமையை பொறுத்தது. குரு இங்கே மிகப்பெரிய வலிமையில் இருக்கிறார், 18 வீட்டில் வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறார். இவருடைய பார்வை உச்ச குருவின் பார்வை இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன்னா, உச்சக்குருவிற்கு அடுத்த நிலை பார்வை இது. வர்க்கோத்தமம் அடைஞ்சதுனால உச்சக்குருவிற்கு அடுத்த பார்வை இவங்க ரெண்டு பேர் தான். இருந்தாலும் இங்கே அங்கே தான் பாரம்பரிய யுகத்துடைய நுணுக்கமான விதிகள். வர்க்கோத்தமம், வர்க்கோத்தம அமைப்பு, சிம்மத்தின் மீது குரு செவ்வாய் புதனுக்கான புரிதல்கள்னு சொல்லியிருக்கிறேன்ல, இந்த அமைப்பில் பார்வை சப்ஜெக்டுகளை கண்டிப்பாக ஆன்லைன் வகுப்புகளில் மிக துல்லியமாக டிகிரி வைஸ் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். ஆனால் அந்த லெவலுக்கு நீங்கள் வரும்போது சொல்லித்தருவேன், இன்னும் ஒரு 6 ஆகலாம். ஆன்லைன் வகுப்புகளில் இந்த பார்வை அமைப்புகளை உறுதியாக சொல்லித்தருவேன், அப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். பாவக அமைப்பின் அடிப்படையில் இங்கே குரு அவர் 5 பாவகத்தை பார்த்து வலுப்படுத்தாமல் 4 பாவகத்தோடு அந்த அமைப்புகள் முடிந்து போன காரணத்தினால இங்கே இவருக்கு பாவக சுபத்துவம் குருவின் அடிப்படையில் கிடைக்கல. பாவக சுபத்துவம் கிடைக்காமல் காரக அடிப்படையில் சனி திசையில் அனைத்தும் கிடைத்தன அப்படின்றதான் உண்மை, புரிஞ்சிருக்கும்.